இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி, சோறு கண்ட இடம் சொர்க்கம். சொர்க்கம்னா ரொம்ப ஜாலியான இடம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா நிறைய பேர் சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்காக யாராவது இறந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்கள இது பண்ணுறதுக்காக என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன சாப்பாடு தான், எங்கே சாப்பாடு இருக்கோ அங்கே போயிடுவான். சோறு கண்ட இடம் அவங்க சொர்க்கம் அப்படி தான் சொல்லுவாங்க. இன்னொன்று உழைக்காமல் உண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களையும் கேலியாக இப்படி தான் சொல்லுவாங்க, சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே நினச்சிக்கிடுவோம் இதுக்கு பொருள் இதுதான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையான இது இந்த சோறு வந்து இந்த இதை குறிக்கிறது இல்லை. இந்த மாறுபட்ட பொருள் இருக்குது இதுக்கு இந்த பழமொழிக்கு. என்னென்னா அதாவது சிவன் கோயில்கள்லாம் ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிவனுக்கு பச்சரிசினாலான சாதத்தை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க, அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகம் பார்க்கறது காண கண் கோடி வேணாம், அன்னத்தையே சாதத்தையே அப்படியே பச்சரிசினாலான சாதத்தை அப்படியே சாமிக்கு அபிஷேகம். நம்ம வந்து இந்த அபிஷேகம்லாம் பார்த்துருப்போம், பால் அபிஷேகம், தயிர், திருநீர், சந்தனம், தண்ணி எல்லாமே இந்த அபிஷேகம் பண்ணுறத பார்த்துருப்போம், பூ கூட போடுறத பார்த்துருப்போம். இந்த அன்னத்தினால சில குறிப்பிட்ட நாட்களில் தான் பண்ணுவாங்க அந்த அபிஷேகம். அந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவன் கோயில்களில் பண்ணப்படுற அந்த அபிஷேகத்தை பார்த்தா அவனுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் சொர்க்கம்தான் கிட்டும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை. அது அந்த இதில் வந்தது தான் இந்த பழமொழி. சோறு கண்ட இடம் சொர்க்கம், கோயிலில் சோறுனா அந்த சாதம், அந்த அபிஷேகம், சாதத்தாலான அந்த அபிஷேகத்தை கண்ட அந்த அப்படி போய் பார்த்துட்டானா ஒருத்தன், அதுதான் அவனுக்கு வாழ்க்கையில் சொர்க்கம் அப்படின்னு. மற்றபடி நம்ம நினைக்கிறது மாதிரி பொருள் கிடையாது இந்த பழமொழிக்கு. வணக்கம்.